Hi friends, in this video, October month, we will talk about Tamil and the current affairs. If you want to click on the video, click on the description of the playlist. If you want to share the video, please share the video. If you want to share the video, please subscribe to our channel. Click on the bell icon and click on the option. First current affairs. First current affair வந்து சிறந்த தூய்மை நகரம் சிறந்த தூய்மையான நகரமா ராமேஸ்வரத்துக்கு விருது வழங்கியிருக்காங்க சிறந்த தூய்மை நகரமாக ராமேஸ்வர நகராட்சிக்கு விருது வழங்கப்பட்டிருக்கு அடுத்து பார்த்தோம்னா ஜல் ஜீவன் மிஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா வீடுகளுக்கான குடிநீர் இணைப்பு திட்டம் இந்த திட்டத்துல பார்த்தோம்னா தேசிய அளவில் தமிழகம் வந்து முதலிடம் பெற்றிருக்கு ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தில் வீடுகளுக்கான குடிநீர் இணைப்பு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியதில் தேசிய அளவில் தமிழகம் முதலிடம் பிடிச்சிருக்கு அடுத்து பார்த்தோம்னா பாறை கீரல் ஓவியம் பாறை கீரல் ஓவியம் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா கிருஷ்ணகிரியை அடுத்த மயிலாடும் பாறை பகுதியில் 4200 ஆண்டுகளுக்கு முந்தைய காட்டெருமை உருவ பாறை கீரல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா தமிழகத்தின் முதலாவது இயற்கை எரிவாயு நிலையம் எங்கே அமைச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா மாந்தாங்கல் ராணிப்பேட்டை அடுத்த மாந்தாங்கல் பகுதியில் தமிழகத்தின் முதல் திரவநிலை அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயு அதாவது கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் நிலையத்தை முதல்வர் திறந்து வச்சுருக்காங்க தமிழகத்தின் முதலாவது இயற்கை எரிவாயு நிலையம் எங்கே துவங்கியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா மாந்தாங்கல் ராணிப்பேட்டை அடுத்த மாந்தாங்கல் அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா இந்தியாவின் முதல் தேவாங்கு சரணாலயம் தேவாங்குகளுக்கான சரணாலயம் எங்கே அமைக்க இருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா கடவுர் தேவாங்கு சரணாலயம் அந்த சரணாலயத்துக்கு பேர் வந்து கடவுர் தேவாங்கு சரணாலயம் எங்கன்னு பார்த்தோம்னாக்கா கரூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைக்கப்பட இருக்காங்க இந்தியாவில் தேவாங்குகளுக்கான முதல் வனவிலங்கு சரணாலயம் கரூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் அமைக்கப்பட இருக்காங்க அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா கொற்றவை சிற்பம் எங்கே கண்டெடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா திருவண்ணாமலையில் இருக்கிற பழஞ்சூருங்கிற கிராமத்தில் பார்த்துருக்காங்க திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் பழஞ்சூர் கிராமத்தில் கிபி 8 நூற்றாண்டை சேர்ந்த கொற்றவை புடைப்பு சிற்பத்தை கண்டெடுத்திருக்காங்க அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா ஸ்மார்ட் காவலர் செயலி ஸ்மார்ட் காவலர் ஆப்பு போலீஸாரோட செயல்திறனை மேம்படுத்துறதுக்கும் குற்ற ஆவணங்களை துல்லியமாக பதிவு செய்கிறதுக்கும் பராமரிக்கிறதுக்கும் தமிழக காவல்துறையில் இந்த ஸ்மார்ட் காவலர் செயலி அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா ஆம்புலன்ஸு தீயணைப்பு வாகனங்களுக்கெல்லாம் வழிவிட தவறுனாக்கா அவங்களுக்கு வந்து அபராதம் விதிக்கிறதா ஆணை பிறப்பிச்சிருக்காங்க எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 10,000 ஆம்புலன்ஸ் தீயணைப்பு வாகனங்களுக்கு வழிவிட தவறினால் அபராதம் வந்து 10,000 அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா அனைவருக்கும் வீடு திட்டம் பிரதமரின் அனைவருக்கும் வீடு திட்டத்தில் சிறந்த மாநிலத்தில் நம்ம தமிழகம் வந்து 3வது இடத்தை பிடிச்சிருக்கு சிறந்த மாநகராட்சியில் மதுரை வந்து 3வது இடத்தை பிடிச்சிருக்கு அதுவே சிறந்த பேரூராட்சியில் கோவை மாவட்டத்தில் இருக்கிற பெரிய நகமங்கிற பேரூராட்சி 5வது இடத்தை பிடித்து விருதுகள் பெற்றிருக்கு அடுத்து பார்த்தோம்னாக்கா ரோடீஸ் ஆப்பு இது எதுக்கு பயன்படுதுனாக்கா போக்குவரத்து மாற்றங்கள் குறித்து அறிந்து கொள்வதற்காக இந்த புதிய ஆப் உருவாக்கியிருக்காங்க வாகன ஓட்டிகள் வந்து சாலை மூடல் மற்றும் மாற்றுப்பாதைகள் குறித்து கூகுள் மேப் வழியாக தெரிந்து கொள்வதற்காக இந்த ரோடீஸ் ஆப்புங்கிற புதிய ஆப் வந்து உருவாக்கியிருக்காங்க அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா இந்திய அரசமைப்பு சட்டம் மட்டுமே அல்ல அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு ஆங்கில நூல் இந்திய அரசமைப்பு சட்டம் மட்டுமே அல்லங்கிறது ஒரு ஆங்கில நூல் இதை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி ஏ.கே. ராஜன் யாருன்னு பார்த்தோம்னாக்கா ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி ஏ.கே. ராஜன் அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா விஜயநகர பேரரசு காலத்து கல்வெட்டு எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற பழஞ்சூர் கிராமம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் பழஞ்சூர் கிராமத்தில் விஜயநகர பேரரசு காலத்து தானம் வழங்கிய தகவல் குறித்த கல்வெட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா இப்போ தமிழகத்தில் வந்து சட்டப்பேரவை கூட்டம் நடந்துச்சு அதில் வந்து ரெண்டு முக்கியமான விசாரணை ஆணையங்களோட அறிக்கைகள் வந்து சமர்ப்பித்தாங்க எந்தெந்த ஆணையங்கிறது நான் சொல்கிறேன் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மரணம் பற்றி ஆராயறதுக்காக அமைக்கப்பட்ட ஆணையம் தான் வந்து நீதிபதி ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் இவங்களும் அவங்களுடைய அறிக்கையை வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு பற்றி ஆராயறதுக்காக அமைக்கப்பட்ட ஆணையம் பார்த்தோம்னா அருணா ஜெகதீசன் ஆணையம்
இவங்களும் இவங்களுடைய அறிக்கையை தாக்கல் செஞ்சுருக்காங்க. இந்த இரண்டு ஆணையங்களோட விசாரணை அறிக்கைகள் தமிழக சட்டப்பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. இதில் முக்கியமானது என்னென்னாக்கா, தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு பற்றி ஆராயறதுக்காக அமைக்கப்பட்ட ஆணையம் வந்து அருணா ஜெகதீசன் ஆணையம். அதே போல் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மரணம் பற்றி ஆராயறதுக்காக அமைக்கப்பட்ட ஆணையம் வந்து நீதிபதி ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம். தேங்க்யூ.